ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான பேக்கிங் வீடியோ. என்கிட்ட இருக்கிற எல்லா பன்னியர் வெரைட்டிலையும் ஒரு ஒரு பிளான்ட் வந்துட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட் ஆஃப் த சான்சிவீரியா வெரைட்டிஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது அந்த காம்போ ஆஃபரில் போட்ட அந்த 7 பிளான்ட் இல்லாமல் எக்ஸஸாகவும் கொஞ்சம் பிளான்ட்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன பிளான்ட்ஸ்ன்ட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிளான்ட் பார்த்தீங்கன்னா ரெட் பன்னியரில் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், ரெட் பன்னியரில் ஒரு பிளான்ட் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், மேலேலாம் எக்ஸ்ட்ராவாக நிறைய பட்ஸ் எடுத்து வந்துட்டுருக்கு ரெண்டு இயர்லையுமே. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளான்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரியே எல்லோ பன்னியரில் ஒரு பிளான்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய குட்டி குட்டி பட்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது, ப்ளஸ் ஆல்ரெடி வந்த பட்ஸும் நிறைய இருக்குது. அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா ஒயிட் பன்னியரில் நல்ல ஹெவி டாட்டில் பெரிய பிளான்ட்டு. சொல்லப்போனால் இந்த பிளான்ட்டில் என்கிட்ட இப்போ வேற ஒரு இதே பிளான்ட்டில் வேற ஒரு பீஸில் பார்த்திங்கன்னா ஃப்ளவர் மொட்டு எடுத்து இருக்குது, சீக்கிரமே பூக்கவும் போகுது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான வெரைட்டியில் ஒரு பெரிய பிளான்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்கள், இது ரொம்ப யூனிக்குங்க. இது வந்துட்டு எல்லோ பன்னியர்லேயே டாட்ஸ் வந்து எப்படி இருக்குது பார்த்தீங்களா, கலைஞ்சு கலைஞ்சு, யூனிக்காக இருக்காது, கலைஞ்சு கலைஞ்சு இருக்கும். அது இல்லாமல் கேக்டஸோட ஷேப்பும் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவல் ஷேப் இல்லை ரவுண்ட் ஷேப் அப்படி வராமல் ஹார்ட் ஷேப்பு, அது மாதிரி கொஞ்சம் வளைஞ்சு வளைஞ்சு டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் வரும். ஸோ இதை பற்றின அப்டேட் வந்து நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ரேர் வெரைட்டி, ஹைப்ரிட் வெரைட்டியும் கூட. ஸோ இதில் வந்துட்டு ஒரு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நார்மல் பன்னியருக்கும் அதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இதில் வந்து ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அது இல்லாமல் இது வந்துட்டு ஒயிட் பன்னியர்லேயே லைட் டாட்ஸு, அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்ல நிறைய இயர்ஸ் இருக்கிற மாதிரி. இது வந்துட்டு கொஞ்சம் ஹேங் ஆகி தொங்குற மாதிரி டைப்பு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நல்ல ரெண்டு மூணு பிரான்ச்சஸோடு இருக்க மாதிரி ஒரு பிளான்ட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுதான் இப்போதைக்கு பன்னியரில் நான் வச்சுருக்க கலெக்ஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹவுர்த்தியா வந்துட்டு சேல் ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் இல்லையா, அதை பார்த்துட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு பாருங்கள், நல்ல பெரிய பிளான்ட்டுங்க. அது மாதிரியும் ஒன்றும் இது பாருங்கள், ஒரு பெரிய பிளான்ட் கூடவே நிறைய குட்டி குட்டி பட்ஸ் இருக்கிற மாதிரி, ஒரு 5 குட்டி பட்ஸ் இருக்கிற மாதிரி இப்படி ரெண்டு பிளான்ட்டாக நான் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வந்துட்டு ஹவோர்த்தியாலேயே வந்துட்டு இந்த ஜேடு வெரைட்டி. இதில் பெரிய பிளான்ட் வந்துட்டு கொஞ்சம் காலியாகிடுச்சு. ஸோ வந்துட்டு சின்ன பிளான்ட் ஒரு 3 பிளான்ட் பக்கமாக எடுத்து இவங்களுக்கு வந்து இந்த காம்போ ஆஃபருக்கு நான் வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்துட்டு ஹேங்கிங் சான்சிவீரியா, அதில் பாருங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு ஷூட்டோடு இருக்கிற மாதிரி ஒரு ஹெல்தி பிளான்ட் எடுத்து வச்சுருக்கேன். அண்டு இது பாருங்கள், இது வந்துட்டு இந்த பிளாக் கோல்டு, சான்சிவீரியா பிளாக் கோல்டு. இதில் பாருங்கள் ஆசமாக இருக்குதுங்க இதோட பப்ஸ் எல்லாம். 1, 2, 3 and 4 4 இடத்துல ஷூட்ஸு சூப்பராக எடுத்து வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி அப்படியே எடுத்து வச்சுட்டேன். அண்ட் இதுவும் பாருங்கள், இந்த வேரிகேட்டட்லேயும் இந்த பாருங்கள் எக்ஸ்ட்ரா பப்ஸோடு இந்த மாதிரி ஒரு நல்ல பெரிய பிளான்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு சில்வர் ஸ்ட்ரீக்கு. இது நான் சொல்லியிருந்தேன் எல்லாருக்குமே, கண்டிப்பாக நான் பப்ஸோடு தான் கொடுப்பேன், இல்லை எக்ஸ்ட்ரா பிளான்ட்டோடு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ பாருங்கள், இந்த ஒரு நல்ல பிளான்ட்லேயே இங்கே புதுசாக ஒரு ஷூட் எடுத்து வருது. அப்புறம் இந்த பிளான்ட்டு பாருங்கள், இதுவும் வந்துட்டு இங்கே ஒரு புது ஷூட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ பாருங்கள், நல்ல பெரிய பிளான்ட்டாக ரெண்டு வந்துட்டு இதில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு காப்பர் டோன் சான்சிவீரியா, இந்த மாதிரி ரெண்டு ஃபின்னோடு இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் காப்பர் டோனில். அதுக்கப்புறம் இது வந்துட்டு பாருங்கள், இந்த ஜேட்லேயே வந்துட்டு எலாங்கேட்டட் வெரைட்டி. இதில் பாருங்கள், இவங்களுக்கு வந்துட்டு பப்ஸோடு கொடுக்கணுமேனு பிளான்ட்டு பார்த்தா இந்த மாதிரி சேர்ந்த மாதிரி ரெண்டு பெரிய பிளான்ட்டாக வந்தது. சரி ஓகே, இதில் குட்டி பப்ஸ் இல்லை. ஸோ வந்துட்டு இதே மாதிரி பெரிய பிளான்ட்டாகவே ரெண்டு பிளான்ட் வந்துட்டு நான் வந்துட்டு எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பிளான்ட்டு பாருங்கள், இது வந்துட்டு வேல்ஃபின்ல வேரிகேட்டட், தெரியுதுங்களா? ஸோ வேல்ஃபின்ல வேரிகேட்டட். இதுலேயே வந்து இன்னொரு வெரைட்டி இருக்குது வேல்ஃபின்ல மசூனின்ட்டு. அது பார்த்திங்கன்னா நல்ல நடுவுலலாம் எல்லோ ஷேட்ஸ் வந்திருக்கும். இது வந்து கார்னர்ஸ் ரெண்டு பக்கம் மட்டும் வேரிகேட் ஆகி வரும். ஸோ இதில் வந்துட்டு ஒரு பெரிய ஃபின் எடுத்து வச்சுருக்கேன், நல்ல ரூட்டட் ஃபின்னு. அப்புறம் இது பாருங்கள், இது வேல்ஃபின்லேயே நார்மல் ஃபின்னு. இந்த ஒரு ஃபின்லேருந்து வளர்ந்து வந்தது தான் இந்த ஃபின்னு. அப்புறம் வந்துட்டு இந்த நார்மல் வெரைட்டியும் வச்சுருக்கேன்.